அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள் இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில பவானி குட்டிமா அப்படிங்கிறவா இந்த இட்லி சாப்பிட்டா வரணும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்கா. அவளுக்கோசரம் இன்னைக்கு ஸ்பெஷல்லா இந்த இட்லி இத காமிக்கிறேன். ஏற்கனவே இன்னைக்கு இட்லி பண்ணணும்ட்டு நாங்க இட்லி மாவு அரைச்சி வச்சிருக்கோம். எதேச்சியா அவ கேட்கவும் சரி இன்னைக்கே அதை பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த ரேஷியோ சொல்லணும். நான் இப்போ இது ரேஷியோ உங்களுக்கு முதல்ல சொல்றேன். இப்போ நாலு புழுங்கல் அரிசி அப்படின்னாக்கா ரெண்டு பச்சரிசி, ரெண்டு அப்போ நாலுக்கு ரெண்டு புழுங்கல் அரிசி ஜாஸ்தி இருக்கணும், பச்சரிசி கம்மி. ஒரு அளவு வச்சுக்கோங்க, இந்த அளவுன்னுட்டு அதுலயே நாலு பழந்து போட்டீங்கன்னா ரெண்டு அளந்து பச்சரிசி போடணும். அதுக்கப்புறம் மொத்தம் இப்ப ஆறு டம்ளர் ஆறுது, ஆறு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஊற போடணும். கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் கூட போடுங்க. இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஊறணும், அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஊறினாதான் நல்லா காணும். இதுவும் அரிசியும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஊறட்டும். நல்லா இத பாருங்க எவ்வளவு பக்குவமா அரைச்சி வச்சிருக்கோம். இது இத வந்து இந்த ரேஷியோல போட்டீங்கன்னா இட்லியும் நல்லா வரும், தோசையும் உங்களுக்கு நல்லா வரும். நான் இப்ப இட்லிக்கு திட்டமா கரைச்சின்னு இருக்கேன். ஏன்னா இட்லிக்கு ரொம்ப இதுவா, ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இத ரெடி பண்ணிக்கணும். நீங்க அரைக்கிறது ரொம்ப முக்கியம். உளுத்தம் பருப்பு நீங்க கொஞ்ச நாள் வந்து நல்லா அரைக்கணும், மெசிஞ்சு விட்டுன்னு எடுத்துடக்கூடாது. எவ்வளவு கூட புசு புசுன்னு வருதோ அவ்வளவு கூட எடுத்துக்கணும். எல்லாத்த விட முக்கியம், அரைச்சி எடுத்ததும் நாலு மணி நேரமாவது வெளியில இருக்கணும். அப்பதான் அது வந்து நல்லா இட்லி மாவு பொங்கி வரும். ரொம்ப பொங்காது, அப்படியே மேலால இது பண்ணி வரும். அப்ப நீங்க பிரிட்ஜில வச்சிடணும். இப்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறவா அட்லீஸ்ட் ஆறு மணி நேரம் வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே குளிர் கொஞ்சத்துல ஃபர்மெண்டேஷன் வராது, அதனால ஒரு ஆறு மணி நேரம் வெளியில வச்சுட்டு இதுவா வரும். இப்ப பாருங்க பக்குவம் பாத்தீங்களா, இட்லிக்கு இதுதான். தோசைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொட்டிக்கலாம். இப்போ வந்து நான் இதை இட்லி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நாலு மணி நேரம் கழிச்சுதான் பிரிட்ஜில வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் இட்லி மாவு நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு காணும். இப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சி இதோ இதுவும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ இட்லி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லி தட்டுல குத்தும் போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு குத்தினீங்களா ஒட்டாத வரும். அப்பெல்லாம் எங்க அம்மா எங்க பாட்டி காலத்துல இதுக்குன்னு இட்லி துணின்னு தனியா வச்சிருப்பா. அந்த இட்லி துணி போட்டுதான் இட்லி பண்ணுவா. அப்போ அப்படியே துணிக்குள்ள இது பண்ணாம இட்லி அவ்வளோ ஒட்டாம ரொம்ப நல்லா வரும் இட்லி. இப்போ அதெல்லாம் போச்சு, இப்ப என்ன தடவிட்டு வைக்கிற மாதிரி வந்துச்சு, எத்தனையோ இது வருது. அதனால நீங்க வந்து அந்த மாதிரி பண்றதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இது இட்லி இது பண்ணிட்டேன், குக்கர்ல வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேல வைக்கணும், அது 10 to 15 நிமிஷத்துக்குள்ள வச்சாதான், அதுக்கு மேல வேண்டாம், இட்லி வந்து நல்லா வரும். இப்ப இத குக்கர்ல வைக்கல, என்ன ஒரு 10 நிமிஷம் ஆட்டம் டைம் பாத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுத்து கரெக்டா. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க இட்லி ஜோரா மெது வடைங்கிற மாதிரி மெது இட்லி. எனக்கு இத பார்த்ததும் ஒரு ஞாபகம் வருது. அப்பெல்லாம் கல்யாணத்துல குஷ்பு இட்லி குஷ்பு இட்லின்னுவா. அப்ப எனக்கு புரியாது என்னடா அது குஷ்பு இட்லின்னு ஒரு இட்லியான்னுட்டு. அப்புறம்தான் இந்த குண்டு குண்டா இட்லி வந்தா அத குஷ்பு இட்லின்னு சொல்றான்னுட்டு. இப்போ இட்லி எடுத்து பாக்கலாம்னா உடனே எடுக்க கூடாது, இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம அந்த இட்லி எடுத்து பிளேட்ல வைக்கணும். இப்போ இந்த இட்லி எடுக்கிற இத தண்ணியில போட்டு வைங்க. தண்ணியில போட்டுட்டு எடுத்தாதான் நல்லா வரும். பாத்தீங்களா எப்படி வருது பாருங்க. இது
ஜோரா வந்து பாத்தீங்களா இட்லி ஒட்டாத அதுதான் நல்லா வரும். இது இந்த மாதிரி தண்ணியில தொட்டுண்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்லா வரும் இட்லி. இப்போ நல்லா மெதுவான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இட்லிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வேண்டாமா, தொட்டுக்கிறதுக்கு என்னன்னா மிளகாப்பொடி தொட்டுக்கலாம். அந்த மிளகாப்பொடி எண்ணெய் குத்தி குழம்பும் தொட்டுக்கலாம். ஏற்கனவே நாங்கள் இட்லி சாம்பார் தினமும் மணமில் பண்ணி காமிச்சிருக்கா, சௌமியா பண்ணி காமிச்சிருக்கா. அதனால் எல்லாமே இதுவாக சட்னி போடலாம், கடலைப்பருப்பு பொறுத்துட்டு தேங்காய் பச்சை மிளகா வச்சு சட்னி அரைக்கலாம், இந்த மாதிரி குழம்பு தொட்டுக்கலாம், மிளகாப்பொடி தொட்டுக்கலாம். எது தொட்டுண்டாலும் இட்லி வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு இட்லியை வந்து நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதோ 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 எப்படி பூவா வந்திருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும் இட்லி. அப்பதான் சாப்பிடறதுக்கு இது எத்தனை சாப்பிட்டாலும் தெரியாது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.